அதாவது ரொம்ப குறவார்டு சொல்றாரு துணை முதலமைச்சர் உதயநிதி உதயநிதிக்காரு வந்து துணை முதலமைச்சரா இருக்காரு அவர் சொல்றாரு அப்ப நம்ம வந்து அதை அதிகாரப்பூர்வ தான் என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா ஏங்க உங்க தாத்தா வீட மிதந்து கிடக்குங்க கோபாலபுரத்துல இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி இவங்க ஆட்சியிலேயே தண்ணி தேங்கிச்சு இந்த கடந்த மூன்று வருஷத்துக்குள்ளால இது இரண்டாவது முறை தண்ணி தேங்குதாங்க இது ஒரு கையால் ஆகாத அரசாங்கம் இது ஒரு திறனற்ற அரசாங்கம் இவங்களுக்கு கொள்ளையடிக்கணும் அதை மட்டும்தான் கவனத்துல வச்சிருப்பாங்களே தவிர அதே மாதிரி குடும்ப அரசியலை பண்ணணும்ங்கிறது உறுதியா இருக்க

நந்தினி கனிமொழி வந்து இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய பதினாறாம் தேதி மதிய நேரத்தின்படி ஸ்ரீநகர்ல இருக்காங்க தெரியுமா இருக்காது அதாவது உமர் அப்துல்லா பதவி ஏற்க போறாரு காஷ்மீர் முதலமைச்சராக அவங்க அப்பா இவங்க எல்லாம் போய் சந்திச்சிட்டு அங்க இருக்காங்க எந்த டாஸ்மார்க்லயும் சரக்கு தடுப்பாடு இல்லை எந்த டாஸ்மார்க்லயும் தண்ணிலே மிதந்துட்டு இடம் வியாபாரம் கரெக்டா நடக்குது ஏன் தெரியுமா சாராயம் காய்ச்சறது இவங்க பல்வேறு இடங்கள்ல வந்து அம்மா உணவகத்தை ஏதேதோ ஒரு காரணத்தை சொல்லி இழுத்து மூடிவிட்டாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் 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 நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன வேண்டுகோள் மோடியின் தமிழகம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார்னு சொல்லி கிண்டல் பண்ண பாருங்கள் ஒரு கும்பல் அதாவது திராவிடியா மகன்கள் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்களா அவங்களுக்கு மூக்கை உடைக்கிற மாதிரியான தகவல்களெல்லாம் இதில் கொண்டு வந்து அதை எப்படியெல்லாம் அவங்க அதாவது மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு அதாவது இந்த திராவிடியா மகன்கள் வந்து எப்படியெல்லாம் அந்த மடை மாற்றம் பண்ணி விட்டாங்கிறதையும் சேர்ந்து ஒரு விமர்சன கண்டுத்தோடு அந்த புக்கு எழுதியிருக்கோம் மறைக்கப்பட்ட பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்கள் இப்போ ஜிஎஸ் லக்ஷ்மண் ஐயர் வாஞ்சிநாத ஐயரு இப்படிப்பட்ட மறைக்கப்பட்ட ஓ ராஜகோபால் நாடார் இப்படிப்பட்ட வெளியே தெரியாத இல்லைனா இவங்க வந்து இழிவுபடுத்திட்டு திட்டக்கூடிய அந்த மாதிரிப்பட்ட வரலாற்று நாயகர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களையும் பலரை வந்து நம்ம இதில் கொண்டு வந்திருக்கும் இதோட சேர்த்து கொண்டு வந்திருக்கும் ஒரு முகவரை மாதிரி கொடுத்துட்டு ஒவ்வொரு இருபத்தேழு அத்தியாயம்னா ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒரு முக்கியமான பல அத்தியாயங்களில் ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய இதை முன்னோயாக சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு உள்ளே போகிற மாதிரி கொண்டு வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்குது மூவாயிரத்தி ஐநூறு புக்கு மேலே இது வரைக்கும் விற் விற்று முடிஞ்சிருக்கு இது இதை வந்து அவசியம் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை வாங்கினவங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய புக்கை நீங்கள் படித்து முடிச்சுட்டு மற்றவங்ககிட்ட படிக்க வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை நண்பர்களை வாங்க சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் ரெண்டு புத்தகம் புக்கமோ அஞ்சு புத்தகமோ பத்து புத்தகமோ எத்தனை முடியுதோ நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு என்னுடைய இது நீங்கள் ஒரு புக்கை வாங்கி படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை நாலு பேர் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நண்பர்கள் வட்டத்தில் நீங்கள் இதை படிக்க சொல்லணும் என்னுடைய விலை முன்னூற்றி எண்பது ரூபா த தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் கொரியர் வந்து ஐம்பது ரூபா சேர்த்து நானூறுரூவா தமிழ்நாடு சா பாண்டிச்சேரில் இந்த புக்கு ஒரு புக்கு வாங்கணும் அப்படின்னா நானூறுரூபா மற்ற மாநிலங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் நான் சொல்லிட்டேன் இதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வேறு ஒன்றும் இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய முகவரி அனுப்பிவிட்டு ஜிபே இல்லைனா ஃபோன்பே மூலமாக நீங்கள் பணத்தை அனுப்பிக்கலாம் நம்பர் சொல்கிறேன் கொஞ்சம் நோட் பண்ணிவிடுங்க நயன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வந்து நம்பரு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க ஃபோன்பே அல்லது ஜிபேயில் பணத்தை அனுப்பிவிடுங்க புக்கு உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் புக்கு வீட்டுக்கு வந்த பிறகு கூட பணத்தை அனுப்பங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லை உங்களுக்கு புக்கு படிக்கிறது எனக்கு ஆர்வமே கிடையாதுங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ஏதோ உதவாதான்னு நினச்சிட்டு கூட நீங்கள் ஒரு புக்கை வாங்குங்க வாங்கிட்டு ஒரு அத்தியாயத்தை படிச்சுருங்க ஏன்னா புக் பணம் கொடுத்து புக்கு வாங்கிட்டீங்களா ஒரு அத்தியாயத்தை படிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை மற்ற அத்தியாயத்தையும் படிக்க வைக்கும் அந்த அளவுக்கு எனக்கு இப்போ அது அதுதான் இதுக்கு முன்னாடி என்னுடைய அனுபவமா இருந்துட்டு இருக்கு கண்டிப்பா நீங்க வாங்கணும் உதவுங்க இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தலைநகர் சென்னையில் இருக்கு இல்லை நான் வெளியே இருக்கேன் நம்ம செய்திகளில் பார்க்க முடிகிறது ஒரு நாள் மலைக்கே தத்தலைக்கும் தலைநகர் அப்படின்னு சொல்லி செய்திகள் நம்ம பார்க்க முடிகிறது ஆனால் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார் மழை இப்ப தான் பெஞ்சிட்டு இருக்கு பெஞ்சது லேசான மழை தான் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல கனமழை பெஞ்சாலும் நாங்க அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கோம் அமைச்சர்கள் முதல் எம்எல்ஏக்கள் தொடங்கி கவுன்சிலர்கள் வரை பாதுகாப்பிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறோம் அப்படின்னு வந்து உதயநிதி சொல்கிறார் இந்த வரைக்கும் பெஞ்சதெல்லாம் மழை கிடையாது மிதமான தான் கனமழை வந்தாலே நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றதையும் சென்னை வந்து ஒரு நாள் மழைக்கே தத்தளிக்கும் தலைநகர் அப்படின்ற செய்திகளையும் எப்படி ஜி அதாவது ரொம்ப குறைவான மழைன்னு சொல்றாரு துணை முதலமைச்சர் அவரு உதயநிதிக்காரு வந்து துணை முதலமைச்சரா இருக்காரு அவர் சொல்றாரு அப்ப நம்ம வந்து அதை அதிகாரப்பூர்வமாக தான் நம்ம எடுத்து ஆகணும் என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா ஏங்க உங்க தாத்தா வீடே தள்ளில மிதந்துட்டு கிடக்குங்க உதயநிதி ஸ்டாலினுடைய தாத்தா கருணாநிதி அவர்களுடைய வீட்டு கோ வீடு வந்து கோடம்பாக அது கோபாலபுரத்தில் இருக்குது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த வீட்டுக்குள்ளே தண்ணி போயிட்டுங்க அந்த வீட்டையே நீங்கள் காப்பாற்றலை மக்களை எப்படி காப்பாற்றுவீங்க அந்த வீட்டுக்கே தண்ணி போகாத அளவுக்கு அந்த தெருவில் தண்ணி நீ தேங்காத அளவுக்கு வடிகால் வசதியை உங்களால் பண்ண முடியலை இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இருக்க அதுங்க தண்ணி தேங்கிச்சுது கோபாலபுரத்தில் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இவங்க ஆட்சிலேயே தண்ணி தேங்கிச்சு இந்த கடந்த மூன்றரை வருஷத்துக்குள்ளால் பல ஏற்கனவே இது ரெண்டாவது முறை தண்ணி தேங்குதுங்க எனக்கு தெரிஞ்சு அப்போ நீங்கள் அந்த இதுக்கே சரியான வடிகால் வசதியை நீங்கள் ஏற்படுத்தலையா உங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது கடந்த கழிந்த தே கடந்த காலத்துக்கும் டிசம்பர் மாதத்தில் பெய்த மழைக்கும் இப்போ ஒரு வருஷம் ஆகிப்போச்சு சார் அப்போ நீங்கள் என்ன எத்தனை நட்ட கலத்துனீங்க இது என்னுடைய முதல் கேள்வி அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா சுற்றி வளைச்சி பேசலை ஒரே ஸ்டைட்டை நான் சொல்கிறது என்னன்னா இது ஒரு கையால் ஆகாத அரசாங்கம் இது ஒரு திறனற்ற அரசாங்கம் இவங்களுக்கு கொள்ளை அடிக்கணும் அதை மட்டும்தான் கவனத்தில் வச்சிருப்பாங்களே தவிர அதே மாதிரி குடும்ப அரசியலை பண்ணணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க உதயநிதிகார வந்து துணை முதலமைச்சராக பட்டம் சூட்டணுங்கிறதுல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதில் ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சு சதவீதத்தை சென்னை மாநகரனுடைய வடிகால் வசதியாக சரியாக கட்டமைக்கி கொடுத்துருந்தாங்கன்னா எப்போவுமே நடந்திருக்கும் சார் இது ஒரு பெரிய கம்ப சுந்தரம்லாம் கிடையாது சார் நல்ல அழகான பெரிய ரெண்டு ஆறு இருக்குது அடையாறு இருக்குது இந்த வகை எடுத்திங்கன்னா கூவம் இருக்குது இந்த ரெண்டு இதில் உள்ள ஆக்கிரமிப்பு அவ்வளோத்தையும் அள்ளி வெளியே போட்டுட்டு அதை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த அடைப்பு இல்லாமல் நீங்கள் பண்ணினாலே பெரும்பாலான பிரச்சனை சரியாகி போயிடும் ஏன்னா அதில் போகக்கூடிய தண்ணி தான் கடலுக்கு போய் கொண்டு போகக்கூடியது மெயினாக இருக்கக்கூடியதான் அதுதான் ரெண்டு ஆறு தான் அந்த ரெண்டையுமே நீங்கள் சுத்தப்படுத்த மாட்டேங்கிறீங்க அந்த ரெண்டில் இருக்க ஆக்கிரமிப்பை நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க அவன் கட்டிடத்தை இடித்து இடித்து அந்த கட்டிட கட்டிட கழிவுடி ஒன்றும் இருக்குது இல்லை அவ்வளோத்தையும் கொண்டு போய் கூத்துலையும் அடையாளத்துலேயும் தள்ளிட்டு இருக்கான் அது என்ன ஆகும் தண்ணி வரும்போது இப்படி மழைக்காலம் வரும்போது த தேங்க தான் செய்யும் அதை தடுக்க தான் செய்யும் அதை விடாது அப்போ நீங்கள் அதை மொதல் கிளியர் பண்ணணும் அதில் ஆக்கிரமிப்பாளர்கள் ஏழைகள் கொஞ்சம் பேர் இருக்காங்க சார் குடிசைவாசிகள் இருக்காங்க அது இல்லைன்னு இல்லை அவங்களுக்கு ப பல தடவை மாற்றம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த ஏழைகளை வச்சு அரசு திமுக நிறைய பேர் பெரிய பெரிய கா கட்டி வச்சுட்டு இருக்கா நிறைய பேர் பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க நீ பாருங்க நீங்கள் எந்த அடையாறில் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படி கொஞ்சம் அலலச அலசுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஆக்கிரமிப்பெல்லாம் முதல் எடுத்துட்டு தண்ணி புறவுடைய வழியை நீங்கள் திறந்து விடணும் விட்டா மட்டும்தான் இதுக்கு ஒரே தேர்வு அது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மாதிரியானவங்க அண்ணாமலை ஐபிஎஸ் தான் அவர் ஒரு ஆள் தான் இப்போதை நம்பிக்கை நட்சத்திரம் தமிழ்நாட்டுக்கு அவரும் முதலமைச்சர் நாற்காலிகாந்தா மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும் இவங்களால் எந்த காலத்துலேயும் பண்ண மாட்டாங்க பாருங்க தாத்தா கொடையை தூக்கிட்டு வந்தார் யார் கருணாநிதி கார் வந்து கோட்டை மாட்டினார் கொடையை தோட்டின்னு வந்தார் ஃபோட்டோ ஷூட் நடத்தினார் போயிட்டார் அதுக்கு பிறகு அப்போ மே சென்னை மேயராக இருந்த மு க ஸ்டாலின் இந்த முதலமைச்சர் அதே ரெயின் கோட்டு அதே கோ அதே கொடை அதே ஃபோட்டோ ஷூட்டு முடிஞ்சு போச்சு அப்புறம் இவர் இவரே வந்து துணை முதலமைச்சராகவும் வந்தார் அதே ரெயின் ரெயின்கோட்டு அதே கொடை அதே ஃபோட்டோ ஷூட்டு அதுக்கு பிறகு இப்போ துணை முதலமைச்சராக வந்திருக்காரு அவருக்குடைய பையன் அதே ரெயின் ரெயின்கோட்டு அதே கொடை அதே ஃபோட்டோ ஷூட் காலையில் வந்து அப்பா ஷிஃப்ட்டு வருவார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்கார் வர்றாரு நாலு ஃபோட்டோ எடுக்கிறாரு அதோட பிறகு டீயை வாங்கி ஒரு டீயை துப்புரவு பணியாளர்கள் கூட குடுக்க கூட உங்களுக்கு விருப்பம் இல்லை எதுக்கு அந்த ஃபோட்டோ ஷூட் நடத்துனீங்க டீயை நீங்கள் கொடு எல்லாது கூட சேர்ந்து ஒரு டீ கொடுத்தாரு பிஸ்கட் கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு செய்தியை பரப்பி விடுறதுக்காக இதெல்லாம் தேவையா அசிங்கமான அரசியலே இல்லையா ஒரு சாக்கடையை நீங்கள் ஒழுங்காக பண்ணுங்க த வடிநீர் மழைநீர் வடிகால் வசதியாக கரெக்டாக பண்ணுங்கங்கிறது தானே போன வருஷத்தில் உங்களுக்கு கிடச்ச பாடம் அதில் கூட நீங்கள் திருந்தலையே உங்கள் தொகுதியிலேயே போட்டு விட்டுட்டு கிடந்தாங்களே பிறகு நீங்கள் திருந்தலையே இந்த வருஷமும் போட்டு கொடுறாங்களே உங்கள் அப்பா எது மு க ஸ்டாலின்காருக்கு அப்பா தானே கருணாநிதி அவருக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி போகுது அதுவே நீங்கள் உங்களால் தண்ணி தேங்காத அளவுக்கு தண்ணி மழை பெய்த தண்ணி வர தான் சார் செய்யும் தண்ணி வர தான் செய்யும் அது வடிஞ்சு போனோம் அதான் இப்போ பிரச்சனை அது வடியை வைக்கிறது தான் அரசாங்கத்தினுடைய வேலை அதை நீங்கள் தாத்தா காலத்துலேருந்து பேரங்கால வரத்தை வரைக்கும் நீங்கள் செய்யலை அப்படின்னா இப்போ என்ன கணக்கில் இருக்கீங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னதில் என்ன அப்படின்னா எல்லாரும் வந்து களத்தில் இருக்கும் யார் அமைச்சர்களில் இருந்து ஆரம்பித்து அதாவது கா எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கவுன்சிலர்கள் எல்லோருமே நாங்கள் களத்தில் இருக்கோம் களத்தில் இருந்து எல்லாமே செய்துட்ருக்கோம் இன்னும் மழை ஆரம்பிக்கல ராஜா இப்போ தான் தொடங்கியிருக்கு இது வந்து மழை கொஞ்சம் முன்னாடியே பருவமழை கொஞ்சம் முன்னாடியே தொடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க எப்போ முடியும்னு சொல்கிறாங்க தெரியுமில ஜனவரி மாதம் தான் முடியும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு இடையில் எத்தனை புயல் சின்னம் உருவாக போது எவ்வளோ கனமழையெல்லாம் சென்னைக்கு கொண்டு கொட்ட போகுதுன்னு தெரியாது இந்த ஓப்பனிங்கே அவங்களால் சரி பண்ண முடியல தாம்பரத்தில் பஸ் ஸ்டாண்டு மூழ்கி கிடக்கு இவங்க தந்தையார் முதலமைச்சருடைய தொகுதி க குளத்தூர் தொகுதி தண்ணியில் கிடக்கு அப்புறம் த நாங்கள் தண்ணி அவருக்கு பிறகு சபையில் ஒன்று தவிர பாக்கி அலைத்தையும் மூடி விட்டாங்க ஒம்பதுக்கு மேற்பட்ட சபைன்னு நேற்று மூணா ஒன்பது இல்லை அதுக்கு மேலே விட்டாங்க அதுபோல் இன்றைக்கும் பல சப்வே என்னமோ தண்ணியில் உள்ளதான் கிடக்குது மழை நின்று போச்சு சென்னையில் இன்றைக்கி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் மழை இல்லை குறைஞ்சிட்டு நல்லா குறைஞ்சிடுற தூரல் மாதிரி அப்படி தான் போடுது பெரிய அளவில் இல்லை ஆனால் இது அவ்வளோ தண்ணிகள் வந்த பிறகு இவங்க இன்னமும் வந்து நாங்கள் களத்தில் நிற்கிறேங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பேரிடர் மேலாண்மை மற்றும் மீட்பு அப்படின்னு ஒரு துறை இருக்குல்ல தமிழகத்துக்கு தமிழக அரசாங்கத்துக்கு கண்ட்ரோலில் அப்படி ஒரு துறை இருக்குது அதுக்கு கே கே எஸ்எஸ்ஆர்னு ஒரு அமைச்சர் இருக்கார் யாருக்காவது தெரியுமா அவரை இந்த மழை பெய்துட்டுருக்குல்ல அவர் எங்கேயாவது வந்திருக்காரா இதுக்கு முன்னாடி வந்து கடந்த டிசம்பர் மாதம் பெய்த மழையில் வந்து இவங்களுடைய அந்த மீட்பு லட்சணம் இல்லைனா அந்த முன்னேற்பாடு லட்சணம் எந்த கணத்தில் இருந்துச்சுன்னா தூத்துக்குடியில் அமி அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சரையே வந்து காணலை கடைசியில் அவரை தண்ணிக்குள்ளே நடந்தவரை காப்பாற்றி தூக்கிட்டு வந்தாங்க இது நடந்துச்சா இல்லையா அப்பாவு சபாநாயகர் அப்பாவுடைய பேர குழந்தைய வந்து வேளாச்சேரியில் முப்பத்தாறு மணி நேரமாக காப்பாற்ற முடியல அவங்கள மீட்க மீட்டு கொண்டு வர முடியல அந்த லட்சணத்தில் தானே இவங்களுடைய இது இருக்குது சரி இப்போ நான் முக்கியமான ஒரு கேள்வி கேட்குறேன் எல்லாரும் இங்கே இருக்காங்கல்ல தருமபத்தினி கனிமொழி எங்கே யாராவது பார்த்துருக்கீங்களா ஏதாவது ஒரு இடத்துல அவங்களும் சென்னையில் தானே சார் இருக்காங்க வெற்றி பெற்ற இடம் வேணால் தூத்துக்குடியாக இருக்கலாம் தொகுதி ஆனால் அவங்க சென்னை வா சென்னை வாசி தானே சென்னையில் தானே இருக்காங்க சிஐடி காலனியில் தானே இருக்காங்க எங்கேயாவது மழை வெள்ளம் அந்த பகுதியில் தானே தண்ணி கருணாநிதி வீட்டுக்குள்ளே தண்ணி போயிடலாம் அப்போ வந்து இவங்க வீட்டுக்கு மட்டும் போகாதான் இவங்க தெருவில் தண்ணியில் தானே மேந்திட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்க்குறத நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா பார்த்தா தானே கவனிப்பீங்க பார்த்தா தான் அந்த அம்மனி உடனே ஒரு ஃபோட்டோ ஷூட்டு நடத்தி அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை ட்விட்டரில் போட்டு இதில் போட்டு டிவி சொல்லி வீடியோ எடுத்து போட்டுருவாங்களே என்ன அர்த்தம் ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா இந்த அம்முனி வந்து இந்த தருவ கனிமொழி வந்து இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய பதினாறாம் தேதி மதிய நேரத்தின்படி ஸ்ரீநகரில் இருக்காங்க தெரியுமா யாருக்காவது ஸ்ரீநகரில் இருக்காங்க அதாவது உமர் அப்துல்லா அவங்க த பதவியேற்க போகிறாரு காஷ்மீர் முதலமைச்சராக அவங்க அப்பா இவங்களெல்லாம் போய் சந்திச்சுட்டு அங்கே இருக்காங்க மேடம் என்ன விஷயம்னு தெரியும்ல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு இங்கே இருக்குது சென்னையில் இருக்குது இவங்களுக்கு அங்கே எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது அதனால் இப்போ காஷ்மீர் போயிருக்காங்க மேடம் வந்து காஷ்மீர் போயிருக்காங்க காஷ்மீரில் ஸ்ரீநகரில் இருக்காங்க இவ்வளவு தாங்க இந்த மீட்பு பணியில் இவங்க இறங்குற வி அவங்களே எம்பி தானே திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் தானே வந்திருக்க வேண்டாமா இங்கே களத்தில் நிற்க வேண்டாமா சென்னை வாசி களத்தில் வந்திருக்கணும் இப்படி தான் இவங்க களத்தில் வர்றது இந்த மீட்பு பணியில் ஈடுபடுறது மக்களுக்கு உதவுற லட்சணம்லாம் திமுக கரங்க பண்ணுறது இவ்வளோ தான் நான் ரொம்ப தூரத்துக்கு நான் சொல்லலை ஒரே ஒரு இது தான் இந்த மலையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து சிக்கிட்டீங்க இதிலேருந்து நீங்கள் மீளவே முடியாது ஏன்னா ஓப்பனிங்கே எப்படி இருக்குது இன்னும் கடும் மழையெல்லாம் எனக்கு வரதான் வரப்போகுது ஒரு பா மிக குறைவான மழை நேற்றைக்குள்ளே காலையில் எட்டு மணி நிலவரப்படி ஆறு எட்டு மணி நிலவரப்படி தென்னையில் பெய்த மழையினுடைய அளவு வந்து ஆறு சென்டிமீட்டர் தான் அது அதாவது முந்தா நாள் நைட்டில் பெய்த மழை வந்து ஆறே ஆறு சென்டிமீட்டர் தான் பெய்துச்சு அதுலேயே நான் சொன்ன அவ்வளோ இடமும் மூழ்கி போச்சுது அதுக்கு பிறகு நேற்று பகல நல்ல ஓரளவுக்கு நல்ல மழையே பெய்துச்சு அதில் பல இடங்களில் பத்து சென்டிமீட்டர் பதினெட்டு பன்னெண்டு சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் அளவுக்கெல்லாம் மழை போயிடுச்சு ஆனால் சென்னையிலலாம் அவுட் இல்லை அது முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் சென்னை சிட்டிக்குள்ளே அவ்வளோ மழை பெய்யல பெய்துச்சு பதினஞ்சு பதினாறு அந்த மாதிரி தான் இருபதுக்கு மேலெல்லாம் அங்கே வரல ஆனால் இருபதுக்கு மேலே நீங்கள் ஒரு மணி அதை ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பெய்யும் போது தான் கடுமையான தண்ணி தேக்க தேங்க தேங்க ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் முறையாக ஒரு இதை நீங்கள் கட்டமைக்காத வரைக்கும் தென்னை மக்கள் வந்து இதே மாதிரி தண்ணியில் வந்து தள்ளாட வேண்டியதாக இருக்கும் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருந்து பல இடங்களில் பால் கிடைக்காம போச்சு அது குறிப்பாக ஆவின் பாலெல்லாம் என்ன நிறுவனம் நடத்துறாங்கன்னு தெரில என்ன ஆட்சி நடத்துகிறாங்க என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு தெரியல மழை பெய்யுங்கிறத வானிலை சொல்லுது முன்னேற்பாடெலாம் நாங்கள் பண்ணிவிட்டங்கிறாரு முதலமைச்சர் எல்லோரும் செய்துட்ருக்காங்க ஆனால் பாருங்கள் பால் இல்லை ஆனால் எந்த டாஸ் மார்க்லேயும் சரக்கு தடுப்பாடு இல்லைங்க எந்த டாஸ்க் மாதிரி தண்ணியிலே மிதந்துட்டு நடந்தாலும் வியாபாரம் கரெக்டாக நடக்குங்க ஏன் தெரியுமா சாராயம் காய்ச்சறது இவங்க தானே சாராய் ஆலைகளுடைய அதிபதிகளே திமுக காரங்க தானே சாராயம் விற்கிறது திமுக அரசுங்கன்னா காய்க்கிறது அவங்க அவங்க தொழில் பாதிக்க கூடாதுங்கிற உறுதியாக இருக்காங்க தண்ணியில் மிதந்துட்டு நடக்க இந்த நேரத்தை மூடி போட வேண்டியது தானே அதை இந்த நேரத்தில் கூட மூடாத ஒரு மக்கள் விரோத ஒரு அரசாங்கம்னு நான் இதை எடுத்து சொல்ல சொல்ல முடியும் இந்த அதே மாதிரி காய்கறியினுடைய விலையில் நேற்றுக்கு வந்து தக்காளியெல்லாம் எங்கள் ஏரியாவில் இங்கே எங்கே பெரிய அளவில் பிரச்சனை இல்லை போரூர் பகுதியில் நான் இருக்கக்கூடிய பகுதியில் இல்லை பெருசாக தண்ணியெல்லாம் தேங்கலை இது நாங்கள் இருக்கக்கூடியது இன்னும் கரெக்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா இது வந்து மாநகரம் ஊராட்சி இதுக்கு கீழே வருது டவு வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு கீழே தான் நாங்கள் இருக்கோம் சென்னை மாநகராட்சிக்குள்ளே இல்லை அதுக்கு கொஞ்சம் வெளியே இருக்கும் ஆனால் எங்கள் பகுதியிலே வந்து தண்ணி தேங்கலை எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வந்து காய்கறி விலையெல்லாம் கூட்டி விட்டாங்க தக்காளி வந்து நேற்றுக்கு வந்து நூற்றி இருபது ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு கிலோ நாற்பது ரூபா ஐம்பது ரூபாயில் இருந்த தக்காரியை அப்படியே நூற்றி இருபது கொண்டு போயிட்டாங்க இதெல்லாம் அரசாங்கம் கவனிக்கணுமா வேண்டாமா மழை காலத்தில் இதெல்லாம் தட்டுப்பாடு இதெல்லாம் வருங்கிறத அரசாங்கம் தான் கவனம் முடிவு பண்ணணும் கவனிக்கணும் இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த கொள்ளை விலையத்தை வைக்கக்கூடியதில் வியாபாரிகள் பலர் நல்ல நியாயமாக வைக்கிறோம் வைத்துட்டு தான் இருக்காங்க எல்லாத்தையும் சொல்ல முடியாது அதில் இந்த மாதிரி பெரும்பாலும் நிறைய வியாபாரிகள் இந்த மாதிரி வேலையை உடனே பயன்படுத்துகிறாங்க இந்த சந்தர்ப்பத்தை எரியற வீட்டில் பிடுங்குறது மிச்சங்கிற மாதிரி நம்ம அண்ணாச்சி சார் பல பேர் இதில் செய்கிறாங்க தப்பு அந்த மாதிரி செய்கிறத அரசாங்கம் தானே கட்டுப்படுத்தணும் அரசாங்கம் தான் கண்டிக்கணும் அதான் விக்கிரமாஜ் ராஜானி ஒருத்தரை கூடவே வச்சிருக்கலாம் அவரை பிடிச்சி ரெண்டு சத்தம் போட்டு விட்டு சரி பண்ண வேண்டியது தானே இது ஒரு பெரிய தப்பு இந்த மாதிரிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் மக்களுக்கு உதவாட்டாலும் பரவாயில்ல ஓவத்தரம் பண்ணக்கூடாது எப்படினாலும் நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் செய்ய தான் போகிறீங்க எந்த காலத்தை கொண்டும் நீங்கள் வந்து வியாபாரத்தை ப விட்டுட்டு போக போகிறது இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அதை கொள்ளை லாபம் பார்க்குறதுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்துறது அது எந்த வகையான வியாபார நெறிமுறைன்னு எனக்கு தெரியல அதை அவங்கத்தை சேர தப்பாக கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அரசாங்கமும் அதை பெருசாக கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல இது ஒரு தவறானது மழை இன்னும் வரல உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரியே துணை முதலமைச்சர் சொன்ன மாதிரியே இப்போ தொடக்கம்தான் உண்மையிலே அது தொடக்கம்தான் இன்னும் சரியான மழை எல்லாம் இன்னும் தான் வரப்போகுது

ஒரு அன்ன சத்திரம்னு நம்ம அதை சொல்லலாம் ஏழைகளுக்கான ஒரு பெரிய ஒரு உபகாரமாக அந்த அம்மா செய்து வச்ச ஒரு புண்ணிய காரியம் அது கோயில்கள்லேயே அன்ன அன்னதான திட்டத்தை வந்து செல்வி ஜெயலலிதா அந்த அம்மா தான் அதை தொடங்கி வச்சாங்க செயல்படுத்தின நடைமுறைப்படுத்தினாங்க அதே மாதிரி இவங்க வந்து அம்மா உணவுங்கிற பேரில் வந்து ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பை உருவாகி ஏழை பாலைகள் வந்து அதில் குறைந்த பத்து ரூபாயில் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அந்த மாதிரியான ஒரு செட்டப்பை கொண்டு வந்தாங்க இந்த திராவிடியா மாடல் ஆட்சி வந்த உடனே முதல் செய்ததே முதல் உடைச்சதே அந்த அம்மா உணவு தான் உடைச்சாங்க இப்போ நீங்கள் சென்னையில் எங்கே வேணாலும் பாருங்கள் ஜெயலலிதா ஃபோட்டோவே இருக்காது அதில் அந்த அம்மாங்கிற வார்த்தையை இவங்களுக்கு பெரிய ஒரு எரிச்சலை கொடுக்குற ஒரு வார்த்தையாக தான் பார்த்தாங்க பல்வேறு இடங்களில் அதில் வேலை பார்க்குற ஊழியர்களெல்லாம் விட்டாங்க பல்வேறு இடங்களில் வந்து அம்மா உணவகத்தை ஏதேதோ ஒரு காரணத்தை சொல்லி இழுத்து மூடிவிட்டாங்க சென்னையில் உள்ள எல்லா ஆஸ்பத்திரி அரசு ஆஸ்பத்திரிகள்லேயும் அம்மா உணவகங்கள் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது எல்லா ஆஸ்பத்திரியிலையும் அப்போ அது வந்து அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள் நோயாளிகள் கூட இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு பெரிய உபகாரமாக இருந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டம் அம்மா உணவகம் ஏன்னா அன்னமிடுறது அது சோறு போடுற ஒரு திட்டம் குறைந்த செலவிலே கிடைக்கிற திட்டம் என்னுடைய ஒரு அதை வந்து இவங்க மூடுறதுக்கூடிய வேலையெல்லாம் பார்த்தாங்க அப்புறம் கடைசியில் ஏதோ ஒரு புண்ணியத்தில் அதை அப்படி வச்சுட்டாங்க இப்போவும் நீங்கள் வந்து கூகுளில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா உணவகம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அம்மா உணவுங்கிற பேரே வராது அவ்வளவு ஒரு வன்மம் பிடித்த ஆட்சியாளர்கள் தான் இருக்காங்க அந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு நல்ல திட்டம் அதை வந்து நீங்கள் அம்மா உணவகம்னு போடலாம் இப்போ மட்டும் வாயை திறந்து வாயார அம்மா அதான் விதி அது தான் கடவுளாக பார்த்து உங்களை அம்மானு நீங்களே சொல்லணும் அதை சொல்லக்கூடாதுன்னு தவிர்த்தீங்களா இப்போ முதலமைச்சர் வாயினாலே அம்மா உணவகம் அப்படின்னு சொல்ல வச்சுட்டேன் அதான் ப அதான் கடவுள் ஒருத்தர் இருக்காங்கிறது அதான் அதான் விதி என்ன அப்படின்னா கூகுளில் வேணால் நீங்கள் சாம்பிளுக்கு செக் பண்ணி பாருங்கள் அம்மா உணவுங்க இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே அது ஒரு உணவகம் ஏதோ ஒரு பேரை மாற்றி மாற்றி போட்டு வைக்கிற வச்சுருக்காங்க அவங்க அப்டேட் பண்ணி விட்ருக்காங்களே ஒரே அம்மா உணவுங்கிற வார்த்தையை அப்படியே தவிர்த்துட்டாங்க அப்படியே இதெல்லாம் செய்து இதெல்லாம் பண்ண அந்த அம்மா உணவகம் தான் இப்போ வந்து உங்களுக்கு சோறு போட போகுது ஏன்னா தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய அம்மா உணவு அந்த ப பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேடான பகுதியை தான் நகர்ந்து வந்தாகணும் அவங்களுக்கு எல்லா இடத்துக்கும் அரசாங்கம் சோறு போட முடியாது அப்படி முடியாத பட்சத்தில் இந்த அம்மா உணவகம் மூலமாக இந்த ஒரு நல்ல ஐடியா இது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்போ அந்த மாதிரி கையில் காசு இல்லாமல் இல்லைனா காசு இருந்தாலும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இருக்கவனுக்கு குறைந்தபட்சம் மூணு வேளை சோறு போட்டால் போட்டால் அவன் அவனுக்கு ஒரு முக்கியமான தேவையை பூர்த்தி பண்ண முடியும் இப்போ அண்ணா அம்மா உணவகங்களில் வந்து நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது மூணு மணி நேரம் காலையிலேருந்து நைட்டு வரதான் அது தடையில்லாமல் எவ்வளோ பேர் வந்தால் கூட அவ்வளோ இருக்குது சாப்பாடு போடக்கூடிய அளவுக்கு நீங்கள் அரிசி பருப்பு இதெல்லாம் நீங்கள் சப்ளை கொடுத்துட்டிங்கன்னா அதை பொங்கி போடக்கூடிய ஆட்களையும் கரெக்டாக நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னாலே அதில் ஏற்கனவே இருக்காங்க தேவைப்பட்ட ஒன்று ரெண்டு பேர் வாலண்டியர்ஸ் வேற அனுப்பி விட்டிங்கனாலே கரெக்டான செட்டப் இது ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல் ஒரு கேள்வி எனக்கு இதில் இருக்குங்க கொரோனா காலகட்டம் ரெண்டாவது கொரோனா முதல் கொரோனா காலகட்டத்தில் தமிழக முதலமைச்சராக இருந்தது எடப்பாடி பழனிசாமி ரைட்டு ரெண்டாவது கொ கொரோனா அலை வரும்போது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆட்சி மாறிட்டு முதலமைச்சராக மு க ஸ்டாலின் இருந்தார் அவர் அவர் முதலமைச்சர் ஆக ஆன அந்த டைம்ல தான் ரெண்டாவது அலை வந்து அதிகமாக அங்கே பரவிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் இவங்க ஒரு வேலை பார்த்தாங்க தெரியுமா என்ன செய்தாங்க தெரியுமா அதாவது ஆஸ்பத்திரி அப்புறம் மற்ற இடத்துல இருக்கு ஆஸ்பத்திரி முக்கியமாக ஆஸ்பத்திரிகளில் கொரோனா நோயாளிகள் வந்து அதிகபட்சமாக மூணு லட்சம் நோயாளிகள் தமிழ்நாட்டில் வந்தாங்க அந்த டைம்ல அதிகபட்சமாக மூணு லட்சம் பேர் நோயாளிகளுக்கு வந்து கொரோனா நோயாளிகள் வந்தாங்க அந்த நேரத்தில் அந்த கொரோனா நோயாளிகளுக்கு நாங்கள் வந்து கொரோனா பாதிப்பு சம பாதிக்கப்பட்ட கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் இலவச உணவு கொடுக்கணும்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு என்ன செய்தாங்க தெரியுமா எல்லா கோவில்கள்லேயும் வந்து அரச இந்து அறலைத்துறையில் உள்ள பணத்தில் ஒரு பட் பொட்டலத்துக்கு ஒரு பொட்டலத்துக்கு முப்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லி கணக்கு வச்சு முத வந்தோடனே கொள்ளை அடித்தாங்க எல்லா அம்மா உணவகமும் இருக்குது எல்லா ஆஸ்பத்திரிலேயும் அம்மா உணவும் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய நோயாளிகள் பத்து ரூபா கொடுத்து அதை வாங்கி சாப்பிடக்கூடிய அளவில் வசதி இருக்குது செட்டப்பும் எல்லா இடமும் இருக்குது அன்றைக்கி அரு இங்கே வந்து பத்து ரூபா பத்து ரூபாய்க்கு உணவே கிடைக்கிது அதே உணவு தான் கொடுத்தாங்க இன்னும் சொல்லக்கூடாது அதே கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு உணவு தான் ஆனால் வந்து கோவில்கள் தயாரிக்கிறேன்னு சொல்லி அங்கே வந்து அடுப்பை மூட்டி அங்கேருந்து சப்ளை பார்சலை வாங்கிட்டு வந்து திமுக கொடியை கட்டிட்டு தெரு தெருவாக போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க தயார் மாறேன் அந்த கேபிள் திருடனா அதில் ஒரு ஆள் நான் பார்த்துருக்கேன் அந்த வீடியோவில் வந்து இதெல்லாம் வந்துச்சு வெளியே அவங்க நினச்சா அந்த சன் குழுமத்தில் சென்னையில் தமிழ்நாடு முழுக்கே ஓ இலவசமாக சோறு போடலாம் அவ்வளோ பெரிய நிறுவனத்தை வச்சுக்கிட்டு தமிழனுக்கு பாதிப்பு வருது அந்த நேரத்தில் கோவிலில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து அதுவும் முப்பத்தஞ்சு ரூபா ஒரு பொட்டலத்துக்கு எவ்வளவு கேவலமான கொள்ளையடிப்பு பாருங்க அதே அம்மா உணவகத்தில் பத்து ரூபாய்க்கு சாப்பிடும் நம்ம காசு கொடுத்தே சாப்பிட முடியுது ஆனால் வெளியே அங்கே கோவில் பணத்தில் எடுக்கும்போது மட்டும் முப்பத்தஞ்சு ரூபா கணக்கு எழுதி கொள்ளை போயிட்டாங்க ஒரு நாளைக்கு மு மூணு லட்சம் நோயாளிகள் அப்படின்னா ஆறு லட்சம் பொட்டலம் குறைந்தபட்சம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நீங்கள் மூணு வேளை கொடுத்தாதான் கணக்கு எழுதினீங்கன்னா அப்படி என்ன கணக்கு வரோம் அதில் எவ்வளவு கோடிகளை வந்து கோவில் சொத்துல இருந்து கோவில் இந்து அறலைத்துறை வந்து கொள்ளை அடிச்சிருப்பாங்கன்னு பார்த்துருக்கோம் எடுத்த எடுப்பில் எதுதான் செய்தாங்க ஆட்சிக்கு வந்தவொடனே முதல் செய்த திருப்பணியே இதான் அப்போவே நான் அந்த ஒரு கேள்வியை முன் வச்சேன் இவ்வளவு அம்மா உணவகங்கள் இருக்குது அது மூலமாக நீங்கள் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் உணவு கொடுக்கலாம் ஏழைகளுக்கு கொடுக்கலாம் உட நோயாளிகள் மட்டும் இல்லை சும்மா முடியாதவங்க ஏழைகள் கஷ்டப்படுற எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பாடு போடலாம் அவ்வளோ நெட்ஒர்க்கை ஜெயலலிதா அந்த அம்மா ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அதை நீங்கள் பயன்படுத்தி இந்த மாதிரி உதவலாமே ஏன் நீங்கள் இதை செய்யாமல் கோவிலிருந்து கொள்ளையடிக்கிறதுக்கு பார்க்க அப்போ உங்கள் நோக்கம் வந்து கொள்ளையடிக்கிறதுங்கிறது ஆனால் அந்த இதை இப்போ ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த இந்த நேரத்தில் எடுக்கிற முடிவு வந்து உண்மையிலே மக்களுக்கு அது போய் சேரக்கூடிய ஒரு திட்டம் தான் இது இப்போ இருக்கிற முடிவு இந்த அறிவிப்பு வந்து மக்களுக்கு பயனுள்ள அறிவிப்பு தான் பத்து ரூபா கூட இல்லாமல் வந்து சாப்பிடுவான் இன்னொன்று பத்து ரூபா சாப்பாட்டுக்கு ரூபா கொடுத்தா சாப்பிடணும்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அவனால் சாப்பிட அந்த சில சில காசு கொடுத்து வாங்க முடியாமல் கூட நெருக்கடியில் இருக்கலாம் ஏழைகள் இருக்கலாம் கஷ்டப்படும் போது அப்படிலாம் இருக்கும் அந்த நேரத்தில் இலவசமானு சொல்லும்போது வயரார சாப்பிட்ருக்குவோம் அவன் வந்து ஒரு தயிர் சாதம் ஒரு தக்காளி சாதம் ஒரு சாம்பார் சாதம் மூணு சாதத்தை கூட ஒரே ஆள் சாப்பிட்டுருவாங்க நல்லா வேலை உடல் உழைப்பு செய்ய அதிகமாக சாப்பிடுவாங்க அதனால் இளைஞர்கள் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு இதை செய்திருக்காங்க வயரார சாப்பிட்டு போவாங்க அதுக்கு ஒரு நல்ல இதுதான் குறைபாடு இல்லாமல் த தடங்கள் இல்லாமல் இதை வந்து செயல்படுத்தினாலே மக்களுக்கு ரெண்டு நாளைக்கும் கொடுத்துருக்காங்க இது மாதிரி நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது தண்ணியில் மிதக்கும்போது இதே மாதிரி தொடர்ந்து பண்ணால் நல்ல ஒரு வரவேற்கலாம் மற்றபடி அதுலேயும் நாங்கள் ஒரு ஊழல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைனா அதுலேயும் ஒரு ஷூட் நடத்தணும் அதுலேயும் நாங்கள் வந்து சும்மா ஒரு விளம்பரத்துக்காக தான் இதை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது மறுபடியும் சொல்கிறேன் இனிமே இனிமேலாவது இந்த வடிகால் இதெல்லாம் ஒரு முறையாக ஆக்கிரமிப்பெல்லாம் போட்டுட்டு செய்தாங்கன்னா உண்மையிலேயே பாராட்டக்கூடிய அளவில் இருக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை அதிரடியாக நாரதன் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி 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 வணக்கம்